ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். பார்க்கவே சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி பப்பாயா ரோல். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முழுசாக வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ நான் எப்படி செய்யறதுன்னு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பப்பாயா ரோல் செய்கிறதுக்கு பூசணிக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன பீஸாக ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி கிளாஸ் சாண்ட்விச் வீடியோ போட்டிருக்கோம், அதோட கண்டினியூ வீடியோ தான் இது. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா புரியும். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். முதல்ல அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுசாக புரியும் நாங்கள் எப்படி செய்கிறோன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மேலாக கட் பண்ணி எடுக்கிறோம். ஏன்னா அந்த மேல் பகுதி முழுசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கெட்டியாக இருக்கிற பகுதி மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். அதனால தான் இந்த மாதிரி சீவிட்டுருக்கோம். நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தா கெட்டியாக இருக்கணும். அந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும்னா ஒவ்வொரு பூச்சினக்காவும் 10-15 கிலோ இருக்கணும். நல்லா முத்தின பூச்சினக்காவாக இருக்கணும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுக்கணும். நம்ம இந்த பப்பாயா ரோல் செய்கிறதுக்காக மொத்தமாக இதுக்கு 100 கிலோ பூச்சினக்காய் வாங்கியிருக்கோம். இதில் ஒரு 1000 பீஸ் கிட்டே நம்ம ரெடி பண்ணணும். இதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து நம்ம தேவையான பகுதி மட்டும் எடுத்து கட் பண்ணிட்டுருக்கோம். இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ப்ரெஸ் பண்ணால் ப்ரெஸ் ஆகக்கூடாது, கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கோம், கெட்டியான பீஸ் மட்டும். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண பூச்சினக்காவெல்லாம் எடுத்து இந்த மாதிரி வாழைக்காய் சீவுறதில் வச்சு சீவிக்கலாம். இந்த மாதிரி மிஷினில் சீவனா தான் நமக்கு கரெக்டான ஷேப்பில் ஃபினிஷிங் வரும். அதனால தான் இந்த மாதிரி சீவுறோம். கத்தியில் கட் பண்ணால் ஒன்று சின்னசு ஒன்று பெருசாகிடும். அதனால தான் இந்த மாதிரி ஒரே லெவலில் வர்றதுக்காக சீவிட்டுருக்குறோம். பாருங்கள் அப்படியே பட்டு துணி மாதிரி வந்து விழுந்துட்டுருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குல்ல, இது பாருங்கள் பட்டு துணி மாதிரியே இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இது அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும், அதுக்காக தான் இந்த மாதிரி கரெக்டான சைஸில் சீவிட்டுருக்குறோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் முழுசாக சீவி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சீவனை பூசணிக்காவெல்லாம் எடுத்து சுண்ணாம்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம். இந்த சுண்ணாம்பு தண்ணி கரைக்கிற ப்ராசஸ் எப்படின்றது இதுக்கு முன்னாடி போட்ட கிளாஸ் சாண்ட்விச் வீடியோவில் இருக்குது. அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அதுக்காக தான் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இப்போ இதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் 20 நிமிஷம் ஊறி வரட்டும். 20 நிமிஷமாக சுண்ணாம்பு தண்ணியில் ஊறிட்டுருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம நல்ல தண்ணியில் போட்டுடலாம். இந்த மாதிரி நல்ல தண்ணியில் எடுத்து போட்டு சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அது வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதை வேக வைக்கணும். அது அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பாருங்கள். ஒரு பெரிய பாத்திரம் வச்சுட்டு அதில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கோம். தண்ணி சூடு வச்சுருக்கோம். இந்த தண்ணி சூடு ஏறி வரட்டும். அதுக்கு முன்னாடி இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறோம். லெமன் எல்லோவும் ரெட் கலரும் இதை ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த கலர் போட்டு தான் அந்த பப்பாயா ரோல் கலர் வரும்ன்றதுக்காக இந்த மாதிரி கலர் போட்டிருக்கோம். இந்த தண்ணி சூடு ஏறி வந்தது நம்ம சீவி வச்சுருக்கிற பூச்சினக்காவை எடுத்து இதில் போட்டு வேக வச்சிடலாம். நல்ல தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணியிருக்கிற பூச்சினக்காவை எடுத்து நம்ம சுடு தண்ணி வச்சுருக்கோம், அதில் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா ஆவி பறக்க சூடு ஏறி வந்துட்டுருக்கு. எடுத்து முழுசாக போட்டு வேக வைக்கலாம். இந்த மாதிரி முழுசாக போட்டதுக்கப்புறம் மேலாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடலாம். ஒரு குட்டி ஜாராக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க, கிண்டி விட்டுறாதீங்க. நம்ம சீவி போட்டிருக்கிற பூச்சினக்காவெல்லாம் கட் ஆகிடும். அதனால் அது மேலாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடலாம். நம்ம முன்னாடியே சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதில் இப்போ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணியில் ஃபுட் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறோம். இந்த சுகர் சிரப் ரெடி பண்ணுற வீடியோ முன்னாடியே போட்டு கிளாஸ் சாண்ட்விச் வீடியோவில் இருக்குது. அதோட வீடியோட லிங்க்கும் இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம வேக வச்ச பூசணிக்காய் ஸ்லைஸ் எல்லாம் பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு, நல்லா கலர் மாதிரியும் வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் போட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் வடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கலர் போட்டு வச்சுருக்கிற சுகர் சிரப்பில் சேர்த்து ஊற வைக்கலாம். இது இப்படியே ஒரு 5 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் அது நல்லா அந்த சுகர் சிரப் அப்சர்வ் பண்ணி அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இந்த மாதிரி எடுத்து இதில் முழுசாக போட்டுக்கலாம். நல்லா ஊறி வரட்டும். நம்ம முழுசாக எடுத்து போட்டதுக்கப்புறம் இது 3-5 மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும். இந்த சுகர் சிரப்பில் 5 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம சுகர் சிரப்லேருந்து எடுக்கிறோம் பாருங்கள். நம்ம சீவி போட்ட பூசணிக்காவெல்லாம் அப்படியே கலர் சூப்பராக கலர் மாதிரி வந்திருக்கு. அந்த சுகர் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கு. பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது, சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். இதெல்லாம் எடுத்து நம்ம ஒரு வடிகட்டியில் போட்டுக்கலாம். நல்லா வடிஞ்சு வரட்டும் சுகர் சிரப்பெல்லாம். நம்ம சுகர் சிரப்லேருந்து எடுத்து போட்டிருக்கிறோம். அங்கே பாருங்கள் அந்த கண்ணாடி மாதிரி தெரியுது அந்த ஸ்லைசஸ் எல்லாம். நம்ம பப்பாயா கலர்லேயே வந்திருக்குல்ல, பார்க்குறப்ப பாருங்கள் அவ்வளோ அருமையாக நல்லா மினி மினி மினின்னு தெரியுது. இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் வைக்கணும், அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பால்கோவா முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் கிளாஸ் சாண்ட்விச்சுக்கு ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காக. அதே பால்கோவா இதுக்கும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு எடுத்து இதில் வச்சுட்டு ரோல் பண்ணலாம்.
பாருங்க பப்பாயா ரோல் ரெடியாகி வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்லைஸ் எடுத்துக்கிறோம், அதில் பால்கோவா நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணோம். இந்த மாதிரி பால்கோவா உள்ளே வச்சு ரோல் பண்ணி எடுத்தோம்னா அருமையான பப்பாயா ரோல் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தாலே சூப்பராக இருக்குது, சாப்பிடவும் செம்மையாக இருக்குங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற பப்பாயா ரோல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன், அதையும் பாருங்கள். ஓகே மக்களே, ரொம்பவே சூப்பரான பப்பாயா ரோல் ஸ்வீட் ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த ஸ்வீட் பிடிக்கும், யாரெல்லாம் இந்த ஸ்வீட்டை சாப்பிட்ருக்கீங்க, எங்கே போய் சாப்பிட்ருக்கீங்கன்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம செஞ்ச இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணி தெரியும், லைக் பண்ணிவிட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களுக்கு மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம். பாய்.